வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரெண்டு வீடியோ பார்த்தேன் நம்ம யூடியூப்பில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவர் விசைப்பலகைன்ட்டு நம்ம எந்த குறையும் சொல்ல போகிறதில்ல அவங்க வீடியோவில், ஏன்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் நம்மளை ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ விசைப்பலகையில் டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு கர்வில் ஒரு புள்ளி வந்து இப்படியே இதை நோக்கி வரும்போது இந்த பாயிண்டில் இருக்கிற ஒரு டேஞ்சண்ட் லைன் தான் கேல்குலஸ்ஸு, வேற ஒன்றுமே இல்லை. அதே இது நம்ம எல்எம்ஏஸ் அண்ணனும் என்ன சொல்லியிருக்காரு, அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா, டிஒய் பை டிஎக்ஸ்னா அதுதான். ஸோ அவங்ககிட்ட கேட்ட வரைக்கும் அவங்க சொன்னதுன்னா ரைட்டு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அவங்க போட்ட வீடியோவில் எந்த தப்பும் கிடையாது. அவங்க என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு புள்ளி இருக்குது, ஒரு கர்வு இருக்குது, இது இந்த கர்வுன்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இதே கர்வை நான் சைனுன்னு மாற்றினேன்னு வச்சுக்கோங்க. அது எந்த மாதிரி ஒரு கர்வாக இருந்தாலும் என்ன, அந்த கர்வில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு இருக்கிற அந்த தூரத்தை தான் சொல்லுவோம், சரிங்களா? அந்த தூரத்தை தான் நம்ம பக்கத்தில் கொண்டு வந்து ஒரு பாயிண்டில் அது டேஞ்சண்ட்டாக மாறிடும், ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். பட் ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, இதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள், மித்தவங்க பார்க்க வேணாம். சரி சார், இது வந்து ரியல் நம்பர், சரியா? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் ஒரு டெரிவேட்டிவ் இருக்குது, டிஇசட் பை டிடபிள்யூ, இல்லை டிடபிள்யூ பை டிஇசட் அப்படின்னு இருக்குது, பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் வந்து விசைப்பலகையோ எல்எம்இஎஸோ இதை வந்து நல்லா கற்பனை பண்ணி சொல்லிட்டீங்க. ஒரு புள்ளியிலேருந்து இப்படியே வரும்பா, இந்த புள்ளிக்கு வந்தவட்டி அது என்னது, அந்த இடத்துல இருக்கிற அந்த டேஞ்சண்ட், இந்த லைனோட லீடிங் கோஎஃபிஷியன்ட். லீடிங் கோஎஃபிஷியன்ட்னா என்ன, அதோட ஃபார்முலா என்ன, ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. ஏன் இந்த இடத்துல லைன் இருக்கணும், ஏன் இப்படி ஒரு பேரபோலா இருக்கக்கூடாதா, இல்லை இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கக்கூடாதா, இல்லை இந்த மாதிரி ஒரு கியூபிக் பாலினாமியல் இருக்கக்கூடாதா, இல்லை இங்கே ஒரு ஸ்டார் ஷேப்பில் ஒரு கர்வு இருக்கக்கூடாதா, ஏன் சார் இருக்கக்கூடாது இப்படி ஒரு ஸ்டார் ஷேப்பில், ஏன் இங்கே லயன் தான் வந்து பக்கத்தில் வந்து வந்து, சார் நீங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் செஞ்சு காட்டுங்கன்றீங்க, நான் செஞ்சு காட்டுறேன், சரியா? இப்போ இந்த கர்வு மாதிரியே ஒரு கர்வை காட்டுறேன், சரியா? நான் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நிறையா பேர் கேட்டீங்க, சார் உங்கள் சேனலுக்கு ஏன் சார் அந்த இமெயில் ஐடிக்கு போலா கேல்குலஸ்ன்னு வச்சிங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்டீங்க, நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மித்ததெல்லாம் இது பண்ணிடுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேரபோலா இருக்குது. இந்த பேரபோலாவை நீங்கள் வந்து சொல்கிறீங்கல்ல, அதை ஒரு டேஞ்சண்ட் மாதிரி எங்களுக்கு உருவாக்கி காட்டுங்க, ரைட்? இப்போ இதை பாருங்கள், இந்த பேரபோலா என்ன செய்யுதுன்ட்டு, டேஞ்சண்ட் மாதிரி அதை என்ன செய்யுது, அப்ராக்சிமேட் பண்ணுதா, ரைட்? இப்போ நான் திரும்பி நான் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு அது புரியலைன்னா திரும்பியும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த பேரபோலாவை நான் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். இதை எப்படி சார் பண்ணீங்க, என்ன சொன்னீங்கன்னா, இதுதான் காம்ப்ளெக்ஸ் டெரிவேட்டிவ், இதை கற்பனை பண்ணுறது எப்படி, அதை பற்றின வீடியோ தான் இது. இதை பொறுமையாக கவனித்தவங்க, இந்த 10 நிமிஷத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர், கன்ஃபார்மல் மேப்பிங், நான் கன்ஃபார்மல் மேப்பிங், இதை பற்றின ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். சரி சார், நீங்கள் சொல்கிறத தெளிவாக சொல்லுங்களேன். இப்போ முத புள்ளிக்கு வருவோம். ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு ஒரு டேஞ்சண்ட்டை வரைகிறோம், தொடுகோடை வரைகிறோம். என்ன, அந்த டேஞ்சண்ட்டை இப்படியே பக்கத்தில் கொண்டு வந்து ஒரு பாயிண்டில், இந்த பாயிண்ட்டுக்கு வந்த விட்டி அந்த பாயிண்டில் தான் வந்து டேஞ்சண்ட் இருக்குதுன்னு சொல்கிறோம். நான் கேட்குற என்ன கேள்வினா, இந்த இடத்துல ஏன் வந்து ஒரு பேரபோலா இருக்கக்கூடாது, ஒரு சர்க்கிள் இருக்கக்கூடாது? அப்போ உங்கள் சேனலுக்கு நீங்கள் வச்சுருந்த பேர் போலா கேல்குலேஷன் முன்னாடி வச்சிங்களே, அது எதனால சார்? ஸோ இந்த போலா கேல்குலேஷன் நான் வச்சதுக்கு காரணமே இதுதான். ஒரு ஈக்குவேஷனுக்கு டேஞ்சண்ட்டாக ஒரு பேரபோலா போலா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஓகேவா? போலா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதனால தான் நம்ம சேனலுக்கு முன்னாடி வச்ச பேரை வந்து போலா கேல்குலஸ் அப்படின்னு வச்சேன். ஸோ திரும்ப இதை அனிமேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், சரிங்களா? இது வந்து ஒரு புதுவிதமான டெக்னிக், நீயா உன கண்டுபிடிச்சிட்டு நீ சொல்லக்கூடாதியா அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் நான் காம்ப்ளெக்ஸ் டெரிவேட்டிவை எப்படி கற்பனை பண்ணலாம், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பேரபோலா வந்து என்ன ஆகுது, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, அந்த பேரபோலா வந்து கிட்டத்தட்ட
அதை அப்ராக்சிமேட் பண்ணுது, சரிங்களா? ஸோ மைனஸ் 10 400 வரைக்கும். ஸோ இது எப்படி சார் நடந்துச்சு, இது என்ன எப்படி சார் நீங்கள் செஞ்சீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் இதுக்கு டேஞ்சண்ட்டாக வருது பார்த்தீங்களா, இதுக்கு டேஞ்சண்ட்டாகவே அந்த பேரபோலா வரும், சரிங்களா? இது நான் பார்க்க முடியலன்னா இதை இன்னும் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன், ஓகேவா? பண்ணிட்டு ஸோ இப்போ இதில் இருக்கிற இந்த ஃபங்க்ஷன்ஸ்னா பாருங்க, ஓகே. இப்போ இதில் இருக்கிற இந்த ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ இதையுமே நான் அனிமேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி நான் அனிமேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ரெண்டு இடத்துலையுமே ஒரு டேஞ்சண்ட்டு அங்கே அந்த பேரபோலாவை தொட்டுக்கிட்டு போகுது, தொட்டுக்கிட்டு போதா? இப்போ இதே இது ஹச், ஹச்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ், எந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ், சரியா? எங்கே இந்த ஹச்சை கூட்டி பாருங்க, இந்த ஹச்சு தான் அந்த ரெண்டு புள்ளிக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். சரி, இப்போ ஒரு ரியல் நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்லாமல் ஒரு ரியல் நம்பரில் நம்ம கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த புள்ளிக்கு வந்து ஒட்டி அது இதாகிடுது, சரிங்களா? அந்த கேப் எப்படி இதாகுதுன்னு பாருங்கள், அப்படியே மறைஞ்சிக்கிட்டே வரும், ரைட்? இப்போ நம்ம நார்மலான காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நான் எப்படி மாற்றினேன்றதை காட்டுறேன், சரியா? காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாற்றினேன்றதை காட்டுறேன். ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கிற ஒரு பேரபோலா, சரியா? இந்த பேரபோலா ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஏன்னு வச்சுருக்கேன், கஸ்டம் ஃபங்க்ஷனில் போயிட்டு ஏவுக்கு 1 வச்சிட்றேன், இப்படி இருக்குது. இப்போ இதை அனிமேட் பண்ணி இந்த பேரபோலாவை டேஞ்சண்ட் மாதிரி நான் கொண்டு போனேன், இதை எப்படி சார் செஞ்சீங்க? அப்போ ஒரு பாதையிலிருந்து இன்னொரு பாதை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது இப்படியே ஒரு டேஞ்சண்ட்டாக போகுது பார்த்தியா, ஒரு புள்ளியிலேருந்து ஒரு புள்ளிக்கு, ரைட்? இப்போ இதை நல்லா கவனிக்கணும், ரைட்? இப்போ பாருங்கள், இப்போ ஏன்னு வச்சுருக்கேன், அனிமேட்டில் போயிட்டு ஏன்னு வச்சுட்டு, ஏன்றது ஒன்றும் கிடையாது, அந்த ஏன்ற பாயிண்ட் வந்து ஒவ்வொரு இடத்துக்காக ட்ராவல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அதை பார்த்தீங்கன்னா தொடுகோடு மாதிரி தொட்டுட்டு அது அப்படியே இதாகுது பாருங்க, ஓகேவா? தொடுகோடு மாதிரி தொட்டுட்டு அது இதாகுது பாருங்க. ஸோ அப்போ இதை என்ன செய்யலாம், நம்ம மைனஸ் 100 கூட கொடுக்கலாம், மைனஸ் 100 பிளஸ் 100 வரைக்கும் கொடுத்துட்டு இதை நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இது தொட்டுட்டு தான் இந்த பாயிண்ட்டை நோக்கி போகும், சரியா? ஸோ அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் டெரிவேட்டிவை எப்படி சார் நான் யோசிக்கிறது, என்ன மாதிரி சார்? ஒரு கர்வு இப்படி இருக்குது, அதில் ஒரு புள்ளி இங்கே இருக்குது, ஒரு புள்ளி இங்கே இருக்குது. இப்போ இந்த ரெண்டு புள்ளியை வந்து நமக்கு இணைக்கிறது ஒரு டேஞ்சண்ட்டு, சரியா? இந்த வீடியோவை நான் தமிழில் போடுறதுக்கு காரணம் இதான். இந்த டேஞ்சண்ட் இப்படியே கொஞ்சம் பக்கத்தில் வந்து பக்கத்தில் வந்து பக்கத்தில் வந்து இந்த இடத்துல ஒரு தொடுகோடாக மாறிடுது, அதனால தான் அதுக்கு டேஞ்சண்ட்டு பேர், தொடுகோடு அப்படின்னு பேர். இங்கே வந்து அந்த ஒரு பேரபோலாவோ ஹைப்பர்போலாவோ சர்க்கிளோ இருக்கக்கூடாது, சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர்னு ஒன்று இருக்குல்ல, ரைட்? இப்போ திரும்ப இந்த கான்செப்டுக்கு வரும். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இப்படி இருக்கும், சொல்லுங்கள் பார்ப்போம். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இந்த மாதிரி இருக்கும். இதை புரிஞ்சு கவனிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதை ஃபுல்லாக அவங்களால கவனிக்க முடியும். இது இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னு நம்புறீங்கல்ல, என் கூடயே இருங்க, நான் உங்களுக்கு இதை இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கி காட்டுறேன். ஸோ இப்போ இதில் அனிமேட் பண்ணுறேன். இப்போ இந்த லைன் இருக்குது, இப்போ இந்த ப்ளூ கலர் புள்ளி போகிற பாதையை கவனிங்க, சரியா? எப்படி போகுது, அது போகிற இடத்துலாத்தையுமே ஒரு ரெட் பாயிண்ட்டை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே போகுது, சரியா? அது போகிற இடத்துலாத்தையுமே ஒரு ரெட் பாயிண்ட்டை ட்ரேஸ் பண்ணிட்டு போகுது, கிளியர் ட்ரேசஸ் கொடுத்துட்டு. அது எந்தெந்த புள்ளி, இங்கே 1,1 இருக்கிறது 2,0 போய் முடிஞ்சிருது, இங்கே தெரியுதா? இது 1,1 இருக்கிறது 2,0 போய் 0,2 போய் முடிஞ்சிருது, இந்த இடத்துக்கு வந்துடுது. திரும்பியும் பாருங்கள், இப்போ இந்த கோடை நான் பெருசாக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் பெருசாக்குறேன், ஓகேவா? லென்த்தையும் இதையும் பெருசாக்குங்க, பெருசாக்கிட்டு இந்த ட்ரேசஸுக்கு வாங்கணும்,
இந்த ட்ரேசஸ்க்கு வந்துட்டு இப்போ இந்த இடத்த நம்ம அனிமேட் பண்ணோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே ஒவ்வொரு புள்ளியிலிருந்து இருக்கிறது இங்கே ரெக்டாங்கிளாக இருக்கிறது இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு கர்வாக மாறுது. நான் ஏற்கனவே இதை நிறையா தடவை அனிமேட் பண்ணியும் காட்டியிருக்கேன், எல்லாம் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது காம்ப்ளெக்ஸ், இது ஜெகோபியனுங்கிறதுக்கு சம்மந்தம் கிடையாது, அதை நான் சும்மா ஒரு அதை புரியறதுக்காண்டி அந்த கோஆர்டினேட்டை புரியறதுக்காண்டி பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு கர்வு இருக்குது, அந்த கர்வில் நம்ம ரியல் நம்பர் லைனில் இப்படி பார்த்தோம்னா இதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே ஒரு புள்ளியாக இருக்கிறது அது இங்கே போயிடுது, இங்கே ஒரு புள்ளியாக இருக்கிறது இங்கே போயிடுது. அப்போ இந்த பாதையிலிருந்து இந்த பாதைக்கே கனெக்ட் பண்ணுறது ஒரு லைனை வச்சு கனெக்ட் பண்ணும்போது இது ஒரு வித்தியாசமான பாதைகளை எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளி இருக்குது, இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளிக்கு வர்றதுக்கு அது ஒரு வகையான பாதையை மட்டும் எடுத்துக்காது காம்ப்ளெக்ஸ் நம்பரில், சரியா? ஒரு வகையான பாதையை மட்டும் எடுத்துக்காது. இப்படி ஒரு பாதையை எடுத்துக்கிறோம், இப்படி ஒரு பாதையை எடுத்துக்கிறோம், இல்லை இப்படி ஒரு பாதையை எடுத்துக்கிறோம், இல்லை இப்படி ஒரு பாதையை எடுத்துக்கிறோம், எந்த பாதையினாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு இங்கே கொடுக்குற இன்புட்டை பொறுத்து தான் மாறும். இதை சில பேர்னால விஷுவலைஸே பண்ண முடியாது, சரியா? இதை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் விஷுவலைஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இதுதான் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை பற்றி நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ கற்பனை பண்ண முடியலையே சார், இதை எப்படி சார் நீங்கள் செஞ்சீங்க? நான் சொல்கிறேன். ஸோ WX மேக்சிமான்றது ஒரு கம்ப்யூட்டர் அலிஜிபிளா சாஃப்ட்வேரு, அதில் வந்து இதை இன்புட்டாக கொடுத்து தான் இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனை வச்சு இந்த போலா கேல்குலஸை நான் கண்டுபிடிச்சேன், சரியா? இந்த போலா கேல்குலஸ்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே டேஞ்சன்ட் வந்து ஒரு பிளெயின்லேருந்து இன்னொரு பிளெயினுக்கு போகும்போது அது வித்தியாசமான ஒரு கர்வாக மாறிடும், சரியா? வித்தியாசமான ஒரு கர்வாக மாறிடும். ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். போலா கேல்குலஸ் என்றால் என்ன, சரியா? கேல்குலஸை பற்றி பார்த்துருப்போம். மித்தபடி இவங்க சொன்ன அந்த விசைப்பலகலையும் சரி இதையும் சொன்னது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நீயா உன்னை கண்டுபிடிச்சிட்டு பேசக்கூடாதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் இதை, அதாவது என்னோட கண்டுபிடிப்புகள் முக்கால்வாசி விஷயங்கள் நான் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். ஸோ இப்போ இந்த போலா கேல்குலஸை பற்றி பேசும்போது இந்த சாஃப்ட்வேரை வச்சு நான் அதை விவரமாக சொல்கிறேன். ஸோ காம்ப்ளெக்ஸ் இல்லை, மேக்ஸ்னு ஒரு ப்ராஜெக்டில் போட்டு வச்சிருந்தேன், இது கிடையாது. ஸோ இந்த சாஃப்ட்வேரில் நான் ரைமேனியன் ஸ்பியரு இதை பற்றினா நான் நிறையா சொல்லியிருக்கேன், சரியா? ரைமேனியன் ஸ்பியர்னா என்ன, கன்ஃபார்மல் மேப்பிங்னா என்ன. இந்த கன்ஃபார்மல் மேப்பிங்கில் தான் நான் என்ன செஞ்சேன், அந்த ரைமேனியன் ஸ்பியரை பற்றி சொல்லும்போது ரைமேனியன் ஹைபோதீசிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்ஃபார்மல் மேப்பிங்கில் ஆங்கிள் மட்டும்தான் ப்ரிசர்வ் ஆகும். அதாவது இப்போ இந்த ஜக்கோபியனில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இப்போ இது இங்கே மேப் ஆகும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே மேப் ஆகும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம், இப்போ இங்கே மேப் இந்த இடத்துல இருக்கிற இந்த ஆங்கிள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே அனிமேஷனை போட்டு விட்றேன், இப்படி போட்டு விட்டு விட்டி இங்கே ஒரு கர்வு ஃபார்ம் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்க, இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போதா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இருக்கிற இந்த இது பார்த்தீங்கன்னா, கிளியர் ட்ரேசஸ் பண்ணுறேன், சரியா? கிளியர் ட்ரெஸ்ஸஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம், இப்போ இந்த புள்ளி இங்கே ட்ராவல் ஆகுது பார்த்தீங்களா, இந்த புள்ளி இங்கே ட்ராவல் ஆகுது பார்த்தீங்களா, இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளிக்கு போகுது, இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளிக்கு போகுது, அப்புறம் இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளிக்கு போகுது. சரி சார், இதுக்குள்ளே இருக்கிற ஏரியாவும் இந்த ஏரியாவும் ஒன்றானா? கிடையாது. அதுக்கு ஏரியா ப்ரிசர்விங்கிறது தனியாக இருக்குது. கன்ஃபார்மல் மேப்பிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் இந்த ஆங்கிள்னா ப்ரிசர்வ் ஆகும். இங்கே 90 டிகிரி இருந்துச்சுன்னா, சரியா, இங்கே 90 டிகிரி இருந்துச்சுன்னா இங்கேயும் 90 டிகிரி தான் இருக்கும். அப்போ இங்கே என்ன சார் இருக்கும், இங்கேயும் 90 டிகிரி தான் இருக்கும், சில நேரத்தில் இருக்காது. அது நான் கன்ஃபார்மல் மேப்பிங், நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? இதுதான் வந்து அந்த ரைமேனியன் ஸ்பியரில் நான் ஒரு தப்பு விட்டுருப்பேன், அதை நான் கீழே எரரில் சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்துக்கு வருவோம். இப்போ இதில் கன்ஃபார்மல் மேப்பிங்க்கு வாங்க. கன்ஃபார்மல் மேப்பிங்கில் ஃபஸ்ட்டு நான் கன்ஃபார்மல் மேப்பிங் காட்டிடுறேன் இப்போது. ஸோ இதுதான் நான் கன்ஃபார்மல் மேப்பிங். இந்த நான் கன்ஃபார்மல் மேப்பிங்கில் என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல 90 டிகிரி இங்கே இருக்கிறது, இங்கே 90 டிகிரியில் அப்படியே இருக்காது. இதுதான் நான் கன்ஃபார்மல். மித்தபடி கன்ஃபார்மல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த இதில் என்ன சார் இது ரொம்ப இதாக இருக்கே சார், இப்போ இங்கே 90 டிகிரியில் இருக்கிறது, ஸோ இங்கே 90 டிகிரி, இந்த இடத்துல 90 டிகிரியில் இருக்கிறது, இதே அந்த கர்வு மேப்பாக இருந்துச்சுன்னா இங்கேயும் 90 டிகிரியில் தான் இருக்கும், புரியுதா? ஸோ இதுதான் கன்ஃபார்மல். நான் கன்ஃபார்மலோட ஃபார்முலா இந்தா இருக்குது. ஃபார்முலானா காஞ்சிகேட் ஆஃப் இசட் ஏ இன்ட்டு இசட் ஸ்கொயர், புரியுதா? இது வரைக்கும் நான் சொன்னது புரியுதா?
சரி, இப்போ இதை எப்படி சார் நீங்கள் பண்ணீங்க இந்த? சரி, இதை இது ஓகே சார். இப்போ இதை எப்படி சார் நீங்கள் பண்ணீங்க இந்த கன்ஃபர்மல் மேப்பிங்க? அப்படின்னா என்ன செஞ்சுருக்கேன்னா, இசட்டு ஸ்கொயர்டுன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, இசட் பவர் எக்ஸ்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, இல்லை இசட் ஸ்கொயர்டுன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இசட் ஸ்கொயர்டோட ஃபார்முலா என்ன? இங்கே போயிட்டு கன்ஃபர்மல் மேப்பில் இங்கே இசட் ஸ்கொயர்டுன்னு நான் மாத்துறேன். இது எப்படி நம்ம பிளாட் பண்ணணுன்றதை நான் சொல்லியிருக்கேன், சரியா? இதை நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் ரொம்ப பேசிக்காக எடுப்பேன் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஆரம்பத்துலேருந்து, ஆரம்ப புள்ளியிலேருந்து ஆரம்பிப்பேன். ஸோ இந்த இசட் ஸ்கொயர்டு தான் இப்படி இதாகுது. இப்போ இதை மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இது எங்கெங்கே மூவ் ஆகுதோ அங்கே எல்லா இடத்துலையுமே இதுவும் மூவ் ஆகும், சரியா? மார்க் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே ஒரு லைனை வரைகிறேன், சரியா? இந்த லைனை இங்கே வரைஞ்சேன்னா இங்கே என்ன ஆகுது? இது ஒரு பேரபோலாவாக மாறிடுது, ஓகேவா? பயப்படாதீங்க, அது என் குழந்தை தான், எந்திரிச்சிருச்சு, அதனால் அதை இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த இது வந்து பேரபோலாவாக மாறிடுது. இதே இங்கே ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம்னா என்னவாயிருது? இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு கருவாக மாறிவிடுகிறது. ஸோ இப்படி ஆகும்போது இதை நீங்கள் ரைமேனியன் ஸ்பியரில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரைமேனியன் ஸ்பியரு, ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன், இதை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதை புதுசாக பார்க்குறவங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், ஆனமார்ஃபிக் மீட்டிங் பெயிண்டிங்னு ஒன்று இருந்துச்சு, சரியா? ஆனமார்ஃபிக் பெயிண்டிங், இது வந்து டாட்டாவுக்கு வந்து ஒருத்தர் ஒரு பரிசு கொடுத்தாரு. அந்த பரிசு கொடுக்கும்போது அவருக்கு ஒன்றுமே புரியலை. இந்த பெயிண்டிங்கை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆனமார்ஃபிக் பெயிண்டிங் டாட்டான்னு கொடுத்தீங்கன்னா தெரியும், இதை நடுவில் ஒரு சிலிண்டரை வச்சோம்னா தான் இது என்னவாகும், உள்ள நடுவில் இருக்கிற அந்த சுற்றி வேற இருக்கிற அந்த பெயிண்டிங்கோட விஷயங்கள் தெரியும், சரியா? இந்த பெயிண்டிங் அவர் கொடுக்கும்போது ஒன்றுமே புரியல. திடீர்னு நடுவில் இந்த சென்டரில் இந்த ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, அந்த சென்டரில் அந்த ஒரு படத்தை வச்சு ஒட்டி டாட்டா அவர்களோட படம் வந்துச்சு. ஸோ இது மாதிரி தான் இந்த சர்க்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்றது. ஸோ இதுக்கு வந்து ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் வாங்க, ஜியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன், அதாவது மாபியஸ் பைலினியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன், மாபியஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன்லனா இது ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? திரும்ப என் குழந்தை தான், அது சும்மா ஒரு விஷயமா பாத்ரூம் போச்சு, சின்ன பிள்ளைங்க என்ன பண்ண முடியும்? ஸோ இப்போ என்ன பண்ணீங்கன்னா, இந்த ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனில் ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ஃபினிட்டியிலேருந்து நம்ம அந்த பாயிண்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் ஒரு பிளெயினில், அதுதான் வந்து ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் வந்து நான் இந்த இடத்துலையும் காட்டினேன், சரிங்களா? இந்த இடத்துலையும் நான் காட்டியிருக்கேன், ஸோ ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ இந்த பிளேன் வந்து இங்கே பிளாட் ஆகும். ஸோ இப்போ இந்த கர்வ் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா காட்டுறேன். ஸோ இப்படி தான் நான் வந்து பிளாட் பண்ணேன். ஸோ ஓப்பன் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டெஸ்க்டாப்பில் இந்த இதை வச்சுருக்கேன். குழந்தைங்க குழந்தைங்க அப்படி தானே இருக்கும், குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், நம்மளோட ஒர்க்குன்னா அவங்களுக்கு தெரியுமா, அதுங்களை அதட்ட முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த பாலினாமியல் ஃபங்க்ஷனை நான் எப்படி இது பண்ணேன்றத நான் ஏற்கனவே நிறையா எழுதியிருக்கேன், சரிங்களா? இப்படி இருக்கும்போது இதில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இசட்டு ஸ்கொயர்டுன்னு இருக்குது. இப்போ இதில் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்றது பெர்சன்டேஜ் ஐன்றது பயப்பட வேணாம், அது இது மேக்ஸிமாவில் இருக்க சின்டாக்ஸு. ஸோ அதை கொடுத்துட்டு எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன், இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஹச்சு ப்ளஸ் டி, ஹச்சுன்றது எதை குறிக்குதுன்னா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது ஒரு டெல்டான்னு ஒன்று கொடுப்போம்ல, அதை வந்து நான் இங்கே எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஒய்யுக்கு வந்து நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா, அங்கே நார்மல் பாலினாமியலை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நான் பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டெவலப் ஆகுது. அந்த ஃபங்க்ஷன் தான் இங்கே உங்களுக்கு ஒரு பாலினாமியலாக இந்த கர்வை அப்ராக்சிமேட் பண்ணி வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பம்ப் இருக்கும், இங்கே ஒரு சின்ன பம்ப் இருக்கும். இந்த பம்ப் உருவாகிறதுக்கு காரணம், ஃபார் எக்ஸாம்பிள் இதை மைனஸ் டென்லேருந்து இதே இதை ப்ளஸ் டென் வரைக்கும், சரிங்களா? -10லேருந்து +10 வரைக்கும் இப்படி கொடுக்குறேன். இப்படி கொடுத்த விட்டி என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அனிமேட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் அதே மாதிரி தான், ஒரு அழகான அந்த கருவை தொட்டுக்கிட்டு போகும். ஸோ அதில் விசிபிளாக இல்லை, ஏ ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கருவை எப்படி அதை அப்ராக்சிமேட் பண்ணுதுன்னு பாருங்கள். அப்படியே அந்த டேஞ்சன்ட் மாதிரியே இதாகுது, அப்படியே அது அப்படியே அப்ராக்சிமேட் பண்ணிட்டே அது வெளியே போயிடுது.
சரிங்களா, டேஞ்சன்ட் மாதிரியே அது ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் இருக்குது. அப்போ ஒரு பேரபோலாவை கூட நம்ம டேஞ்சண்ட்டாக யூஸ் பண்ணலாம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் அப்படின்றத சொல்கிறதுக்காண்டி தான். ஸோ திரும்பையும் நான் சொல்கிறேன், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பிளேனில் இதை எக்ஸு ஒய் எக்ஸு சாரி இது ஒய்யு இமேஜினரி, எக்ஸு வந்து ரியலு, இதை அப்படியே மேப் பண்ணோம்னா இந்த இடத்துக்கு யூவின்னு வரும். இந்த யூவி பிளேனில் இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு புள்ளிக்கு வந்து ஒரு புள்ளி புள்ளியாக கனெக்ட் பண்ணி ஒரு லைன் இருக்குதுன்னா அந்த லைன் இங்கே வேறு மாதிரி மாறிடும், ஒரு கருவாக மாறிடும். இப்போ இந்த புள்ளியிலேருந்து இங்கே ஒரு பேரபோலா வரைகிறோம்னா இங்கே ரெண்டு புள்ளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இங்கே ஒரு புள்ளி இருக்குது. இப்போ இதில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இருந்து இது இந்த பாத்திலையும் வரலாம், இந்த பாத்திலையும், அது இங்கே தேர்ந்தெடுக்கிற ஒரு கருவை பொறுத்து தான் இந்த ரெண்டு புள்ளிக்குரிய பாத்து ஆகும். அந்த பாத்தில் நம்ம டேஞ்சண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படி தான் காம்ப்ளெக்ஸ் டெரிவேட்டிவ், காம்ப்ளெக்ஸ் நம்பர் டெரிவேட்டிவை கற்பனை பண்ணணும். ஸோ விசைப்பலகையில் அவங்க எடுத்த முயற்சி வந்து உண்மையாகவே பாராட்டத்தக்கது. அதே மாதிரி எல்எம்இஎஸும் அவர் முடிஞ்ச அளவுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ என்னைக்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்கும்போது, சார் நம்மளால் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வேரியபிள் டெரிவேட்டிவை நம்மளால் கற்பனை பண்ண முடியுமா, ஸோ அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன், சரிங்களா. ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை நான் கொடுக்குறேன். ஸோ நிறையா தடங்கல்கள் வந்திருக்கும், நிறையா பிரச்சனைகள் வந்திருக்கும், இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த வீடியோவை திரும்ப திரும்ப ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா, திரும்ப திரும்ப ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அதுங்க அந்த வீடியோவில் இருக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ நன்றி.